Welcome to Ayana's Kitchen. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு பிரபல சித்த மருத்துவ டாக்டர் வீரபாபு சொன்ன கொரோனா மருந்து பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நிறைய பேர் நீங்க இந்த மருந்து பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா நான் இத வந்து 6 மாசமா யூஸ் பண்றேன். கொரோனாக்கு மட்டும் இல்ல நிறைய நோய் எதிர்ப்பு சக்தியே இது தருது. எனக்கு எப்பவுமே சைனஸ் ப்ராப்ளம் தொடர்ந்து உண்டு. அதுக்கும் இது நல்ல ஒரு மருந்தா இருக்கு. அதனால தான் எல்லாருமே தெரிஞ்சுக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக நான் இந்த வீடியோவில் பதிவிடுறேன். நீங்களும் இதை பார்த்து பயன்பெறணும். இது ரொம்ப சிம்பிளான ஒரு மருந்து தான். நான் வீட்டில் எப்படி எப்படி அரைக்கணும், என்ன எது எப்படி காய்ச்சணும் எல்லாமே நான் சொல்கிறேன். குழந்தைங்க கூட குடிக்கலாம். கஷாயம்னாலே நீங்கள் கசப்பாக இருக்கும்னு நினைப்பீங்க இல்லையா, இது அப்படி இல்லை. குழந்தைங்களே ஈஸியாக குடிக்கிற அளவுக்கு நல்ல டேஸ்டான ஒரு மருந்து தான், நல்ல எஃபெக்டான ஒரு மருந்து. வாங்க எப்படி செய்யலாம் எப்படி காய்ச்சலாம்னு நான் சொல்கிறேன், பார்க்கலாம். 100 கிராம் சுக்கு, 100 கிராம் அதிமதுரம், 30 கிராம் சித்தரத்தை, 30 கிராம் கடுக்காய். கடுக்காயில் வந்து நம்ம உள்ள கொட்டையை எடுத்துடணும், மேலே உள்ள தோல் மட்டும்தான் நம்ம சேர்க்கணும். இப்போல்லாம் தமிழ் மருந்தில் இந்த மாதிரி கொட்டை நீக்கியே வருது. நீங்கள் முழுசாக தான் உங்களுக்கு கிடைக்குதுன்னா நீங்கள் உடச்சி உள்ள உள்ள கொட்டையை எடுத்துகிட்டு மேல் தோலை மட்டும் சேர்த்துக்கோங்க. 10 கிராம் விரலி மஞ்சள், 10 கிராம் திப்பிலி, அரிசி திப்பிலி சொல்லுவாங்க இல்லையா அது, 5 கிராம் கிராம்பு, 5 கிராம் ஓமம், 5 கிராம் மிளகு, இது எல்லாமே சேர்த்து 350 கிராம் வரும். நீங்கள் இந்த மாதிரி தமிழ் மருந்து கடைகளில் பேக்கெட்டாகவே உங்களுக்கு மொத்தமாக வரும். இதை மாதிரி நீங்கள் 3 பேக்கெட் வாங்கி மொத்தமாக கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1 கிலோ வந்துடும். நீங்கள் மிக்சியில் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு நரநரப்பாக இருக்கும். நீங்கள் இதை மாதிரி 3 பேக்கெட் வாங்கி நீங்கள் ஷேர் பண்ணி எடுக்கிற மாதிரி மொத்தமாக மாவு மில்ல அரைச்சிங்கன்னா நல்லா நைஸ் பவுடராக உங்களுக்கு கிடைக்கும். நான் அரைச்சிட்டு வந்து இது எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். நான் மாவு மில்ல அரைச்சிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ நைஸாக அரைச்சிருக்கேன் பார்த்தீங்களா. நம்ம மிக்சியில் அரைச்சா என்ன அரைச்சாலும் இந்த அளவுக்கு நைஸ் ஆகாது. அதனால தான் உங்களுக்கு நான் சொன்னேன். அது மாதிரி மொத்தமாக நீங்கள் சேர்ந்துக்கிட்டிங்கன்னா மாவு மில்லையே அரைச்சிட்டு வந்துடலான்னு. அதே மாதிரி இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் எடுத்தீங்க, இது டேபிள் ஸ்பூனு, இதில் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்தீங்க, இப்படி சாதாரணமாக எடுத்தீங்க அப்படின்னா இது 5 கிராம் அளவு. நீங்கள் ஒரு ஆளுக்கு நார்மலாக உள்ளவங்களுக்கு அவிக்கிறதா இருந்தால் இந்த அளவு போதும். இதே கொரோனா பாசிட்டிவ்னு வந்ததுன்னா நீங்கள் 2 ஸ்பூன் அளவு போடணும், 10 கிராம் அளவு போடணும் ஒரு ஆளுக்கு. இப்போ வாங்க நான் எப்படி கஷாயம் வைக்கிறதுன்னு சொல்கிறேன். பாருங்கள் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன், அதில் 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இன்றைக்கி நான் சாதாரணமாக நார்மலாக உள்ளவங்க குடிக்கிறதுக்கு அளவுக்கு சொல்கிறேன். 5 கிராம் அளவு பொடி இதை போட்டு நல்லா கலந்து விடுங்க. இது 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம் இல்லையா, இது 1/2 டம்ளராக வற்றணும். இதில் வந்து நிறைய அதிமதுரம் நம்ம சேர்த்துருக்கோம். அதிமதுரம்னாலே நல்லா இனிப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் இதில் வெல்லமோ கருப்பெட்டியோ இல்லை எதுவுமே தேவையில்லை. நீங்கள் வேணும் அப்படின்னா, நீங்கள் குழந்தைங்களுக்கு செய்ய போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இதில் கொஞ்சமாக தேன் கலந்து கொடுத்துக்கலாம் குடிக்கும்போது. ஆனால் தேவையில்லை, ஏன்னா அதிமதுரம் நல்லா இனிப்பாக இருக்கும். பாருங்கள் நல்லா கொதிச்சு 1 டம்ளர் 1/2 டம்ளர் அளவுக்கு ஆகிற அளவுக்கு வத்திருச்சு. இது அப்படியேவும் கொடுக்கலாம், சின்ன பிள்ளைங்க குடிக்கலைன்னா வடிகட்டியும் கொடுக்கலாம். ஆனால் வடிகட்டணுங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம நல்லா நைஸாக தானே மாவு மில்ல அரைச்சிட்டோம். அதனால் இப்போது தமிழ் மருந்து கடைகளில் பேக்கெட்டு அரைச்சியவும் வருது. நீங்கள் அந்த மாதிரி வாங்கணுன்னாலும் நீங்கள் வாங்கி இதே அளவுக்கு 30 கிராம் அளவு 50 கிராம் அளவுன்னு நான் என்னென்ன பொருள் சொல்லியிருக்கணும் அந்தளவு நீங்கள் பவுடராகவே கலந்து கூட நீங்கள் எடுத்து வச்சுட்டு இதே மாதிரி காய்ச்சலாம். ஆனால் என்னென்னா நம்ம பொருள் மூலிகையாக வாங்கி காய்ச்சினோம்னா நம்ம கண் கூட ஒரிஜினல்னு தெரியும். பவுடராக வாங்கினோம்னா நமக்கு நம்பகத்தன்மை கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி வாங்கி அரைக்க முடியல, நம்ம கூட ஷேர் பண்ண யாருமே இல்லையன்னா நீங்கள் யோசிக்க வேண்டாம். இதே அளவு நீங்கள் பவுடராக வாங்கி கூட கலந்துக்கோங்க. பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி சாப்பிடணும்னா காலை மாலை இரு வேளை சாப்பாட்டுக்கு அப்புறம்
பாருங்க ஒரு டம்ளர் ஊத்தி இருந்தோம் இப்போ அரை டம்ளர் ஆயிடுச்சு இந்த அளவுக்கு வத்த வச்சிருக்கேன் இது நல்லா சூடு குடிக்கிற அளவுக்கு பொறுக்கிற அளவு நீங்க ஒரு காபி டீ எவ்வளவு சூடு குடிப்பீங்களோ அவ்வளவு சூடு இத குடிக்கணும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிக்கலாம் இல்லனா வாரத்துக்கு ரெண்டு முறை குடிங்க ஆனா கொரோனா பாசிட்டிவ்னா நீங்க கண்டிப்பா டெய்லி காலை மாலை இருவேளை டெய்லி வச்சு ஒரு ஏழு நாளாவது நீங்க சாப்பிடணும் இதோட நீங்க வாரத்துக்கு ரெண்டு நாள் கபசுர குடிநீர் சேர்த்து குடிக்கணும்னு சொல்லுவாங்க ஆனா நீங்க நார்மலா நமக்கு பாசிட்டிவ் இல்லாதவங்க காலை மாலை ரெண்டு வேளை சாப்பிட்டுட்டீங்கன்னா திரும்ப ரெண்டு நாள் கேப் விட்டுட்டு ஒரு நாள் குடிச்சாலே போதும் நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை தரும் இதில் உள்ள அதிமதுரமும் சித்தரத்தையும் நீங்கள் சித்தரத்தை கசக்கும்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க ஆனால் அதிமதுரம் நிறைய சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு அதிமதுரத்துடைய இனிப்பு தான் தெரியும் சித்தரத்தையுடைய கசப்பே உங்களுக்கு தெரியாது ஃபஸ்ட் கிளாஸான மருந்து ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்திலேயே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க